ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 25 கிலோ குட்கா பறிமுதல். தலைமறைவான துணைத் தலைவரை குடியாத்தம் போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சீவூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அஜீஸ் என்பவர் கல்லூர் கிராமத்தில் வசித்து வருகிறார். வெளி மாநிலத்திலிருந்து துணைத் தலைவர் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் பதுக்கி வைத்திருந்தார். குடியாத்தம் சுற்றியுள்ள பகுதிகளில் விற்பனை செய்வதாக வந்த காவல்துறைக்கு ரகசிய தகவலின் பெயரில் குடியாத்தம் காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையில் சீவூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சீவூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அஜீஸ் வீட்டில் சுமார் 25 கிலோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்தனர். பின்னர் தலைமறைவான ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அஜீஸ் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வீட்டில் இருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பறிமுதல் செய்த பொருட்கள் அனைத்தும் மீண்டும் மூட்டையில் அடைத்து உரியவரிடம் ஒப்படைத்து ரொம்ப தொல்லையாகுது. இல்லப்பா சாமி அவருப்பா, அப்புறம் சாமி கிண்டல் பண்ண எல்லாம் எல்லா இது வாயில போட்டு அப்புறம் மூக்குல தான் போட்டு பாக்கலாம். சார் ரிப்போர்ட்டர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே சந்தோஷமா வச்சுக்கணும், ஆள் கொடுக்கணும், நல்லா மயக்க சந்தோஷமா தனியாக வாங்கிக்கிறார் போனா. இது என்ன மென்னு சாப்பிட்டா ஓட்டம்